Sri Lanka, Vilivahar Amateur, Mangala Samaravere in Dathanam, Udaga Chandipundin, Nadatirandar, Geneva, Manidurmigal Peravin, Mupatiranda, the Kuta Terrell Pangay Tower, Nadatrimbi Nilele in the Udaga Chandipudam Patranda. Ithan Podutan and the Geneva, Pinankurit, Velakamanit, Mangala Vedam, Iridikata Yutatilam at a Kodurangal Totrabil, Kurvigal Elepapatana. அமீத சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் பொய்யானதாகவோ அல்லது உண்மையானதாகவோ இருக்கலாம். அதற்காக எடுத்த மாத்திரத்தில் அரசாங்கம் அதனை நிராகரிக்கப் போவதில்லை. எமது கொள்கையும் அதுவே. குற்றச்சாட்டுகளை சுமத்தியவர்களை தண்டிக்காமல் நிராகரிக்காமல் அது தொடர்பில் விசாரணை நடத்தி உண்மையை கண்டறிய வேண்டும். 40,000 பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் விடயத்தை விசாரணை நடத்தாமல் நிராகரிக்கவோ ஏற்றுக்கொள்ளவோ முடியாது. வெறுமனே 40,000 தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்படவில்லை என கூற முடியாது. விசாரணை நடத்தி உண்மையை கண்டறிய வேண்டும். அவ்வாறு விசாரணை நடத்தப்படும் சந்தர்ப்பத்தில் உலகுக்கு உண்மையை வெளிப்படுத்த முடியும். இதனை விடுத்து கடந்த மஹிந்த ராஜபக்ச ஆட்சியைப் போல் குற்றச்சாட்டுகளை நிராகரிக்கவோ அல்லது குற்றச்சாட்டை முன்வைத்தவர்கள் மீது புலிச்சாயம் பூசவோ தயாரில்லை என்றும் மங்கள சமரவீரர் தெரிவித்தார். சேனல் 4 காணொலி சர்ச்சை எழுந்த சமயத்தில் அப்போதைய அரசாங்கம் அதனை நிராகரித்ததோடு குறித்த தொலைக்காட்சி நிறுவனத்தை தீவிரவாதிகள் எனவும் புலிகளின் ஆதரவாளர்கள் என்றும் விமர்சித்ததோடு குற்றச்சாட்டுகளை மறுத்தது. எனினும் நான் ஊடக சந்திப்பொன்றை நடத்தி சேனல் 4 காணொலி தொடர்பில் சர்வதேச நிபுணர்களின் உதவியுடன் விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் அதனை செய்திருந்தால் சேனல் 4 தொலைக்காட்சிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து நட்டகிட்டை பெற்றிருக்க முடியும். எனினும் அதனை நிராகரித்த அரசாங்கம் சேத்திரநற்றதொரு குழுவை நியமித்து விசாரணைகளை மேற்கொண்டது. எனினும் அது வெற்றியளிக்கவில்லை. அதன் காரணமாகவே சேனல் 4 காணொலி குறித்த குற்றச்சாட்டு இன்றளவும் தொடர்கின்றது. எனினும் எமது அரசாங்கம் குற்றச்சாட்டுக்கள் தொடர்பில் ஆராய்ந்து உண்மையை வெளிப்படுத்தும். யுத்த குற்றங்கள் உட்பட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கும் உள்ளக விசாரணை பொறிமுறை 2017 ஆண்டு ஜனவரிக்குள் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் மங்கள சமரவீர நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். உள்ளக பொறிமுறை விசாரணை தொடர்பிலான விடயத்தில் சர்வதேசத்தின் ஒத்துழைப்பு தொடர்பில் பிழையாக கூற முடியாது. அது ஸ்ரீலங்காவுக்கு புதுமையான ஒரு விடயம் அல்ல. சில பிரிவுகளுக்கு சர்வதேசத்தின் ஒத்துழைப்பு அவசியமானதாக அமையலாம். ஆகவே தேவை ஏற்படும் சந்தர்ப்பத்தில் விசேடமானவர்களிடம் ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஜனாதிபதி நீதிபதிகள் தொடர்பில் மாத்திரமே பேசினார். நீதிபதிகள் தொடர்பில் நாட்டில் பல்வேறு கருத்துக்கள் காணப்படுகின்றன. ஜனாதிபதி உள்ளிட்ட பலர் வெளிநாட்டு நீதிபதிகள் தேவையில்லை, உள்ளூர் நீதிபதிகளைக் கொண்டே பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என கூறுகின்றனர். தமிழ்தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட பலர் சர்வதேச நீதிபதிகளின் ஒத்துழைப்புடனேயே பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டுமென தெரிவிக்கின்றனர். எனினும் இது இரண்டுக்கும் இடையில் மூன்றாவதாக மாற்று வழி ஒன்று இருப்பதாக அரசாங்கம் நம்புகின்றது. ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சிலிருந்து சண்முகநாதன் பார்த்திபன்.